வீடு விற்கிறேன்னு நான் எங்கேயும் தெரியலையே, எங்கேயா இருக்கு வீடு விற்கிறது? போயிட்டாங்க எங்க மாமியாரு எல்லாம் போயிட்டாங்க, எங்க ஆண்டி போயிட்டாங்க, எல்லாம் போய் வேற வீடு போய் பாத்து போயிட்டாங்க. இந்த வீடு என் பேரு எழுதி குடுக்கறாங்க. நீ எழுதி குடுக்கல, இருந்தாலும் நம்ம பேர்ல தான் வரும். சரி சரி, அது இப்பவே நீங்க பாருங்க என்ன பாத்துக்கிறீங்களா? வீட்டை பாத்துக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. ரேட் எல்லாம் எப்படி? நான் எப்படி ஒரு 17 ரூபாய்க்கு விற்கலான் இருக்கிறேன். 1.5 கோடி ஒரு கோடி ஒரு கோடி நீ பாத்த ஆமாப்ப ஒரு கோடி அதனால எவ்வளவு வாங்கலாம்னு வந்தேன். சரி, ஒரு வீடு நம்ம பேர்ல இருந்தா நல்லது தானே? 1.5 கோடி கம்மியா கொடுத்து 17 ரூபா 18 ரூபா அப்படி கொடுத்தா பரவாயில்லையே. 17 கோடியா 1.5 கோடி விளையாட்டு பண்ணாதீங்க மம்மி. நிஜமாதாங்க, இதுல வந்து 20 லட்சம் இருக்குது அட்வான்ஸ், டோக்கன் அட்வான்ஸ். என்ன டோக்கன் அட்வான்ஸ்? இப்படின்னா செக் எழுதி கொடுத்துக்க. இந்தாங்க செக்கெல்லாம் இல்ல. இப்ப என்ன இந்த வீடு வாங்குறீங்களா? எவ்வளவுக்கு? 50 லட்சத்துக்கு. 50 லட்சம் இல்ல, 17 ரூபா. 17 ரூபா? 17 ரூபா. ஆமா. சரி, சோ நீங்க என்ன இப்படி பேசி? 17 ரூபா. அந்த ஃபேன் போடுங்க, அதான் 17 ரூபாய்க்கு வாங்குறேன்ல. வேணும் வேண்டாம், அது போட்டாத்தான் அதெல்லாம் ஓடும், கரண்ட் பில்லு போயிருமே. அது தந்துட்டு போறேன். கரண்ட் பில்லு எல்லாம் இல்ல, கரண்ட் பில்லு நானே கட்டிட்டு போவேன். இந்தாங்க இப்பத்திக்கு வந்து நான் என்னோட கொடியை தரேன், அதுக்கு அப்புறம் வச்சிருந்தாங்க கொடி. கொடியா? இப்படியா எழுதி என்ன பெரிய தாலி நான் போட்டு வச்சுக்கோங்க, நல்லா ஊரே அசந்து போச்சு. அப்படி இந்தாங்க இது வந்து 21 பவுன். மாமா நான் தான், பணம் எதுவும் கொண்டு வரல, அதனால என்னோட மௌச்சங்களையும் தாலி செயினும் கொடுத்துருக்க அட்வான்ஸா. 50 லட்சத்துக்கு வாங்கலான்னு அவங்க 17 ரூபாய் நாங்க சரி இதை கொடுத்தேன். அந்த 21 பவுன் மௌப்பும் 5.5 பவுன் கொடியும் கொடுத்துருக்குறேன். ஆமாம் மாமா. ம், சரி நீங்கள் பேசுறீங்களா அவங்கள்ட்ட? எந்த வீட்டுக்காரங்க? இந்த பக்கத்தில் இருக்கேன். ஹலோ மாமா. ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாதுங்க. இந்த சொல்லுங்க. ஒரிஜினல் தான் வாங்கி வச்சுக்கறேங்க. வீடு உங்க ரெண்டு பேருக்கு தானே? வேற பிள்ளைங்க ஏதாவது இருக்குதா? சரி சரிங்க. வயிறு மோதிரம் வாங்கிட்டு மோதிரம் இப்பதான் கொடுத்தாங்க.
வாங்கிட்டு இன்னொரு மாதிரி கையில போட்டுப்பாங்களா? அது எடுக்க முடியாது. அது அது எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களே. சரி சரி சரி, உள்ளுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்ச, அத வாங்கிட்ட சாமி கிட்ட சொல்லி வச்ச. சரி குடுத்துட்ட மாமா. சரி வச்சிட மாமா, பாய். அப்புறம் சொல்லுங்க, முடிஞ்சு குடுத்துட்டீங்க. நான் போன் பண்ணிட்டு கார் வந்துருக்கு, நான் கிளம்புறேன். நேரம் ஆயிடுச்சுங்க எனக்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டுல. சித்தப்பா பொண்ணு எல்லாம் வராங்க வந்து, அதனால அவங்களை பார்த்துட்டு பெரியப்பா பசங்க எல்லாம் வராங்க. ஆடி லாஸ்ட் ஆகி போச்சா, நான் கோயில் வச்சிருக்கிறேன். கோயில் வச்சிருக்கீங்களா? ஐயோ மகமாயி. அந்த கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம், வலையிலே அலங்காரம் பண்ண சொல்லி இருக்குது. சேலத்துல இருந்து அலங்காரம் பண்ற கால்ல வந்துட்டு இருக்காங்க. நீங்க முன்னாடி கூட உங்க கோயில் தான் இன்னைக்கு லாஸ்ட் ஆடி வெளி நீங்களும் வாங்க. நன்றி சொல்ல போயிருக்கிறாங்க. இப்ப அந்த போட்டோ தேவையில்லை, இருந்தா கூட நீங்க வச்சுக்கோங்க. இப்பவே எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க. வாடகைக்கு ஏதாவது பண்ட பாத்திரமா இருக்குது, நீங்க சோறாக்குங்க, குழம்பாக்குங்க, எல்லாம் ஆக்குங்க. பைத்தியக்காரன்னு சொல்றாய். அதுதான் நீங்க நாளைக்கு கழிச்சு இப்ப பத்திரமா எப்ப ரெடி பண்ணிக்கலாம்? நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை காலையில கொஞ்சம் கரூர் வரைக்கும் போகணும். நகையில வாங்கறதுக்கு சாமிக்கு, அது வாங்க போகணும். அப்புறம் இங்க வந்து ஐயரை பாக்கணும், வாஸ்து எப்படி வைக்கிறது சிலையன்னு கூட்டிட்டு வரணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன டிஸ்போஸ் பண்ணணும் சொல்லுங்க. போட்டோ எல்லாம் வேண்டாங்க, இந்த அம்மா போட்டோ ஒண்ணு மட்டும் போதுங்க. இவங்க இந்த போட்டோ எல்லாம் வேண்டாங்க. சத்தம் போடுவாங்க பசங்க மேல, அவங்க உயிரா இருக்கு. இது ஏசி பிட் பண்ணலான் இருக்கோம், அதை எங்க பிட் பண்ணலான்னு பாக்கலாம்னு. அப்புறம் சாமி போட்டோல எடுத்துட்டு போயிருங்க, அந்த மெயின் சாமி போட்டோ மட்டும் விட்டுருங்க. அது எதுக்கு? அதுவே வருமே 120,000. அது தந்துட்டு பேமெண்ட் தந்துடும், நோ ப்ராப்ளம். நாளைக்கு பையனை இங்க விட்டுட்டு நான் போவேன் கரூர். என் பையன் இல்ல, வேலைக்கார பையன். வேலைக்கார பையன் அவன் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு குழந்தை இருக்குதுங்களா? எனக்கு 4 பசங்க, 2 பிள்ளை, எல்லாத்தையும் கட்டி கொடுத்துரு. ஃபாரின்ல எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒரு வீடு சொந்தமா வாங்கணும், நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வீடு. முன்ன எங்க ஆண்டிதான் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப கடன் ஏறி போச்சு அவங்களுக்கு. அவங்க ஒரு வாங்கியிருப்பாங்க, ஒரு எவ்வளவு வாங்கியிருப்பாங்க, 1-2 கோடி வாங்கியிருப்பாங்க. அது வந்து எங்கிட்ட இருந்து வாங்கினாங்க 2 கோடி. போன் அடிக்குதா? 2 கோடி வாங்கினாங்க. அதுக்காக பேசுங்க. ஆமா சார், அவங்க பொண்ணு இருக்கிறாங்க நாகரியமாலான்னு. இல்ல, அவங்க மருமக. மருமக நாகரியன் மாலா. மாலா அவங்க தெரியல, அப்படித்தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆமா சாமி, அவங்களுக்கு 1-2 கோடி ரூபாய் கடன் இருக்கா? ஓ, நீ கொடுத்துறியா? நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆட்டிக்கிட்டு.
என் பையன் குடுக்கறானா கடனாலியே உங்களுக்கு பிடிக்காது என் பையன் தான். யார் யார் பிடிக்காது? அந்த பாக்கிய தாய் எனக்கு மட்டும் பிடிக்குமா? எனக்கு பிடிக்காதுங்க. எனக்கு வந்து பிடிக்கிற ஆளு வந்து சிமதி. அப்படி விட்டீங்கன்னா அவங்க எனக்கு இவங்களையும் பிடிக்க எனக்கு இவங்களையும் பிடிக்காது. எனக்கு இவங்களை ஒண்ணுதான் பிடிக்கும். யாரு? ஆமா ஆமா, அவ குழந்தை மாதிரி ஒரு புழு பூச்சி இல்லாம ஒரு குழந்தை பாக்கி இருந்துச்சுன்னா அவ நல்லா இருந்திருப்பான். சக்தி உள்ளவோ அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கி இருந்தா சொல்லுங்க. தொட்டியில் கட்ட சொல்லுங்க. தொட்டியில் நேற்று கட்டிட்டே கட்டிட்டே தொட்டியில கட்டி குழந்தை. சரிப்பா வச்சுறேன் லைன். சரி அப்பா வராறா? ஓகே ஓகே. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. அதப்பா அந்த கலவி அந்த கலபர் நேர்மாச்சு வந்துட்டாங்க. காலி இங்க போலாம். இவன் நேர்மாச்சு எனக்கு இந்த ஏசிலே இருந்துட்டனா ஃபேன் கூட நீங்க போடப்படல என்னால முடியல வைக்கையாச்சு. சரி போயிட்டு வரேங்க பா. எனக்கு நாளைக்கு வந்து பக்கம் போ. பேசிட்டு போங்க கொஞ்ச நேரம். நேர்மாச்சுங்க ஃபார் வெயிட்டிங் இருக்குது. எனக்கு இந்த தர்ஸ்ட்ல பிடிக்காது. சரிங்களா? பை. வணக்கம்ங்க. சரி சரி ரொம்ப பேசாத. என்னமோ இவளுல பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறது தாளிக்கிறாள்கடா. யார் வீட்டிலயாவது விசேஷம்னா இவளுக்கு தீவாளி கொண்டாடி. இது எப்படி இருக்கு? மோதிரமான கைக்குள்ளேயே போற மாட்டேது. என்ன பண்ணலாம்? ஓகே, வீட்டை எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். பாண்டி இதெல்லாம் என்னது? எனக்கு ஒன்றும் பிடிக்கலையே. ஓகே, அதான் வீடை வாங்கி வச்சுட்டேன்.